Aztec Clocks and Villas. Call 843-843-1800. கோயம்பேடுல கோயம்பேடு முடிஞ்சிச்சுங்க. அதுக்கப்புறம் வாழ்வாதாரம்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 1000 டிரைவர் கொஞ்சம் வாழ்வாதாரம் நீங்கள் நினச்சி பாருங்கள். இந்த பஸ் ஸ்டாண்ட் நம்பி தான் நாங்கள் இருந்தோம், ஜமாரி ஆகி இருந்துச்சு. இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டு போகுன்றாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. அங்கேருந்து இறங்கி இங்கேருந்து இறங்கி அங்கே போய் இங்கே போய் இங்கே போயினா இது வடசெல்ல மக்களுக்கு பெரிய இடி. அது மாத்திரம் இல்லை, எல்லாருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. எல்லா பஸ்ஸுமே அங்கே விட்டால் இங்கேருந்து எல்லா வண்டியும் கிளம்பி போனால் இன்னும் டிராஃபிக் ஜாம் ஏதாவது ஆக போகுது. டிராஃபிக்லாம் கிளியர் பண்ணவே முடியாது. பெருங்கலத்தூர்லாம் அவ்வளோ பெரிய ரூட்லாம் பெருசெல்லாம் கிடையாதுங்க, எல்லாமே அங்கே போய் இருந்தால் அங்கே மணிக்கணக்கு டிராஃபிக் ஆக போகுது. நாங்கள் இங்கேருந்து போய் அங்கே போய் சவாரி பார்க்க மாட்டோம், அங்கே இருக்கவங்க விடவே மாட்டாங்க. பொதுவாக இந்த பஸ் ஸ்டாண்டு எடுக்கிறதுக்கு என்ன காரணம்னே தெரில. ஒரு நாளைக்கு என் வண்டி வாடகை 400 ரூபாய், அதுக்கு நான் சுத்தினாலே 200 ரூபாய் கேஸ் போடணும், 600 ரூபாய் ஆகுது. ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் நான் ஓட்டினா நான் ஓனருக்கு என்ன தருவேன், நான் வீட்டுக்கு போய் என்ன சாப்பாடு போடுவேன். அங்கே போனதுனால எல்லா மக்களுமே வேதனைப்படுறாங்க. நாங்கள் ஆண்டோளப்போம், இனிமேல் எப்படிப்பா வர்றது, இப்போ இங்கேருந்து நாங்கள் போயிடறோம் வந்துடும். இது வந்து சென்ட்ரு கோயம்பேடு, எல்லாத்துக்கும் ஒரு வசதி இது. அது வந்து சம்மந்தமே இல்லை, கொண்டு போட்டு வச்சிருக்காங்க. கோயம்பேடு வேறு தூக்க போகிறேன்றாங்க. கோயம்பேடு தூக்கி போய் அங்கே போயிட்டு என்ன பண்ணுறது, ஒரு நேரம் லேடிஸ் தனியாக வருவாங்க. வந்துட்டு இங்கே வந்தாங்கன்னா ஒரு ஆட்டோவிலேயே இதில் பிடிச்சி ஒரு 1/2 மணி நேரத்தில் போயிடலாம், 20 நிமிஷத்தில் போயிடலாம். அங்கேருந்து போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கோயம்பேட்டிலேருந்து 35 கிலோமீட்டர் தாண்டி போட்டு பஸ் ஸ்டாண்ட் டிராஃபிக்கே இல்லை. ஏதோ ஒன்று பண்டிகை நாள் மட்டும்தான் டிராபிக் வரும், மற்ற நாள் டிராபிக் கிடையாது. இப்போ ரோடே காலியாக இருக்குது, டிராபிக்லாம் ஒரு விஷயமே கிடையாது. கரெக்டாக நம்ம வந்து ஃபஸ்ட்லாம் வந்து இப்போ 10 வருஷமா இருந்த டிராபிக்கே இப்போ டிராபிக் குறைஞ்சிச்சு. அவங்க சரியாக வந்து இப்போ போக்குவரத்து சரியாக வந்து டிராபிக் கிளியர் பண்ணாத தான் டிராபிக் ஆகுது. அவங்க கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணாங்கன்னா டிராபிக்ன்றதே இருக்காது. ஆசியால் பெரிய பஸ் ஸ்டாண்ட் சொன்னாங்க, இப்போ அதை விட பெரிய பஸ் ஸ்டாண்ட் வந்து மிக்க மகிழ்ச்சி தான். ஆனால் வந்து 2 பஸ் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணலாம், ஒரே பஸ் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணும்போது அது இன்னும் டிராபிக் நெரிசல் அங்கே அதிகமாக தான் ஆகும். இப்போ செங்கல்பட்டு மாவட்டத்தையும் போட சென்னைக்கு செங்கல்பட்டு என்ன வித்தியாசம் இருக்குது? செங்கல்பட்டு ஒன்று தனி மாவட்டம், இப்போ வந்து 3 மாவட்டம் 4 மாவட்டம் சென்னை, மத்திய சென்னை, வட சென்னை, தென் சென்னை, சென்னையே 3 சென்னை இருக்குது. 3 மாவட்டம் எந்த பஸ் ஸ்டாண்டு வச்சு இயக்க முடியும் ஒரு சென்னைக்கு? அப்புறம் என்ன எக்ஸாம்பிள் இருக்குது? ஒன்றுமே இல்லையே. கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து பரிசீலனை பண்ணணும். இப்போ வந்து இருக்கிற பஸ்ஸாவது இப்போ வடமாவட்டம் இங்கே எப்படி பார்த்தாலும் ஒரு 1000 டிரைவர் இருக்கும், 1000 பேருக்குமே இது இழுப்பிட்டு தான். வட மாவட்ட பஸ்ஸாவது இந்த பக்கம் வர மாதிரி ஏற்பாடு பண்ணணும். இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது, இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து இயங்கணும். இங்கே பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒன்றுமே கிடையாது, பஸ்ஸே இங்கே வரதில்லை. ஆல்ரெடி 2 நாள் முன்னாடி ஓப்பன் பண்ணாங்க, 15 பொங்கலுக்கு அப்புறம் அங்கே ஃபுல்லாக ஓப்பன் வந்து சொன்னாங்க. ஆல்ரெடி இப்போ ஆல்ரெடி அங்கே தான் ஓப்பனு. இங்கே வந்து இப்போ கவர்மெண்ட் பஸ்ஸு வரதே கிடையாது, ப்ரைவேட் பஸ் தான் வந்துருக்கு. இன்னும் 10 நாள் அதுவும் ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறம் வாழ்வாதாரம்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 1000 டிரைவர் கொஞ்சம் வாழ்வாதாரம் நீங்களும் நினச்சி பாருங்கள். இப்போ தென் மாவட்டம்னா தென் மாவட்டம் சைடு மட்டும் பஸ் போச்சுன்னா பிரச்சனை கிடையாது, அது ஆல்ட் ஆகிற வண்டி எல்லாமே வந்து ஆல்டா ஆகி நைட் எடுக்கிற வண்டி. இப்போ எல்லா பஸ்ஸுமே அங்கே விட்டால் இங்கேருந்து எல்லா வண்டியும் கிளம்பி போனால் இன்னும் டிராபிக் ஜாம் ஏதாவது ஆக போகுது. டிராபிக்லாம் கிளியர் பண்ணவே முடியாது. பெருங்கலத்தூர்லாம் அவ்வளோ பெரிய ரூட்லாம் பெருசெல்லாம் கிடையாதுங்க, எல்லாமே அங்கே போய் இருந்தால் அங்கே மணிக்கணக்கு டிராஃபிக் ஆக போகுது. அது வந்து நிஜம். இந்த கவர்மெண்ட் வந்து இது பரிசீலனை கம்பல்சரி பண்ணணும். 98% இந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. கோயம்பேட்டில் கிட்டத்தட்ட ஒரு 1000 டிரைவர்கிட்ட இது கோயம்பேடை நம்பி பழம் நடத்தின்றாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷமாக இது நடத்திருந்தவங்க திடீர் இது பண்ண ஒரு அறிவிப்பு இல்லை, ஒரு 1 இயருக்கு முன்னாலேயே ஏதோ ஒரு அறிவிப்பு கொடுக்கணும், அதையும் கொடுக்கல. கொடுக்காமல் திடீர்னு நீங்கள் கட்டி முடித்த உடனே நீங்கள் வந்து உடனே ஷிஃப்ட் பண்ணுறீங்க. ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா இப்போ அங்கே இருக்க கேளா மக்கள் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தில் பார்த்தீங்கன்னா பொதுமக்களுடைய புகார் இதே டிவிலேயே பட்டி கொடுக்குறாங்க, எங்களுக்கு பஸ் வசதி இல்லை, நாங்கள் கோயம்பேடு மாதிரி எங்களுக்கு ஈஸியாக இல்லை, நாங்கள் அங்கேருந்து நாங்கள் சென்னைக்கு வரணும்னா கிட்டத்தட்ட 32 கிலோமீட்டர் சென்னை ரீச் ஆகிறதுக்கு, பாரிஸ் போனோன்னா 45 கிலோமீட்டர் ஆகுது, அப்போ எங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் ஆகுது. ஆற்றுல போடுறவனை காப்பாற்றுறோம்னு சொல்லி கூடவே வந்துட்டு லாஸ்ட்டு திடீர்னு கை கழுவி விட்டு போகிற கதை தான் இந்த இது, புரிஞ்சுங்களா? 2004 கமிஷன் ஐயா நடராஜ்கிட்ட நான் ஓடு வாங்கியிருக்கிறேன். இப்போ அதுலேருந்து நான் இங்கேயே கோயம்பேட்டில் தான் பேருந்து நிலையம் ஆரம்ப காலத்துலேருந்து நான் ஓடிட்டு தான் இருக்கிறேன். வந்து இங்கே ஓரளவுக்கு ஏதோ ஒரு நாளைக்கு 500 ரூபா 1000 ரூபா ஏதோ சம்பாரிச்சுட்டு இருந்தோம். இப்போது வண்டி எல்லாமே டியூவில் போட்டிருக்குது. இப்போ அவங்க வந்து ஃபைனான்ஸ் பண்ணவங்க என்ன சொல்லுவாங்க, நீ கோயம்பேட்டை நம்பி தான் என்கிட்ட ஃபைனான்ஸ் வாங்கிக்கணும் கிடையாது, எனக்கு நீ பணம் கட்டி ஆகணுவாங்க. அப்போ நாங்கள் அந்த ஆட்டோ ஓட்டாமல் நாங்கள் எப்படி பணம் கட்ட முடியும்? நாங்கள் வீடு வாடகை ரெண்டில் இருக்கிறோம், மாதம்னா 10,000 ரூபீஸ் ரெண்ட்டு கொடுக்கணும், இபி கனெக்ஷன் கொடுக்கணும், இப்போ பசங்களுடைய படிப்பு செலவு இருக்குது, சாப்பாடு செலவு இருக்குது, வண்டி மெயின்டெனன்ஸ் இருக்குது. குறைஞ்சது ஒரு நாளைக்கு 1000 ரூபா ஓட்டினா தான் ஒரு ஒரு குடும்பம் அன்றைக்கு வாழ்வாதாரம் 1 ரூபா சேமிப்பு இல்லாமல் ஓட்ட முடியும். நோ சேவிங். அன்றாட வாழ்க்கைக்கு 1000 ரூபா தேவை. அது ஒரு 2 நாள் நின்றுச்சுன்னா 2000 ரூபா போச்சு. அப்போ நாங்கள் அதை வெளியே இடத்துல வாடகைக்கு வட்டி கேட்டோம்னா, இங்கே உங்களுடைய கோயம்பேட்டில் உங்கள் பேருந்தே இல்லை, உங்களுக்கு வருமானம் இல்லை, நான் வட்டி கொடுக்க மாட்டேன்றாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஃபைனான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேறாங்க.
நீங்க இங்க வந்து கோயம்பேட்டுல நீங்க சுத்தி பாருங்க, ஒரு பஸ் கூட கிடையாது. டிரைவரையும் பார்க்கணும், பப்ளிக் எப்படி அவங்களுக்கு யூஸ் ஆகணும்னு அதையும் பார்க்கணும். சத்தியமா மீடியாக்காரங்க நீங்க தான் சார் சப்போர்ட் பண்ணணும். ஒரு நாளைக்கு என் வண்டி வாடகை 400 ரூபா, அதுக்கு நான் சுத்தினாலே 200 ரூபா கேஸ் போடணும், 600 ரூபா ஆகுது ஒரு நாளைக்கு. ரெண்டு நாளைக்கு ஒரு 100 ரூபா நான் ஓட்டினா நான் ஓனருக்கு என்ன தருவேன், நான் வீட்டுக்கு எதிர்ப்பு என்ன சப்போர்ட் போடுவேன். இப்போ எங்களுக்கு வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் நம்பி தான் நாங்கள் இருந்தோம், சவாரி ஆகிருந்துச்சு. இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டு போகுன்றாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. பஸ் ஸ்டாண்டு இப்போ எடுத்துட்டாங்கன்னா இங்கே என்ன வருமானம் ஒன்றுமே கிடையாது. எல்லா பஸ்ஸும் தான் அங்கே நிப்பாடுறாங்கல்ல, அதுக்கப்புறம் இங்கே வந்து எந்த பஸ்ஸும் வர்றது பொங்கலுக்கு அப்புறம் கிடையாதுன்றாங்க. அதான் எங்களுக்கு என்னென்னு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. இதை நம்பி தான் நாங்கள் இருந்தோம், காலைல வருவோம், காலைல ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கு வந்து இங்கே வருவோம், வந்து இதை சவாரி பார்த்து பஸ்ஸிலிருந்து வர்றவங்களுக்கு சவாரி பார்த்துட்டு நாங்கள் போவோம். ஒரு 9, 10, 11, 12 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவோம், மறுநாள் காலையில் தான் வருவோம். இப்படி தான் நாங்கள் இதை நம்பி தான் நாங்கள் இருந்தோம். இதை இதுவும் போகுதுன்னு சொல்லும்போது நாங்கள் என்ன பண்ண போகிறோம், என்னதுன்னு எங்களை வாழ்வாதாரத்துக்கு யார் என்ன பண்ண போகிறாங்கன்னு ஒன்றும் புரியலை. இப்போ வேறு இடத்துலையும் இப்போ நம்ம ஓட்ட முடியாது, ஓட்ட முடியாது, ஓட்ட விட மாட்டாங்க. அந்தந்த அவங்கவுங்க பழக்கப்பட்ட இடத்துல தான் ஓட்ட விடுவாங்க. ஆமாம், இப்போ வந்து நாங்கள் முகப்பூர், அண்ணா நகர், இப்போ அம்ஜிகரை, இப்போ டிபி சத்திரம், இப்போ வந்து வண்ணாரப்பேட்டை, தண்டாரப்பேட்டை, குறுக்குப்பேட்டை, இப்படி போகிறோம். இதுக்கு ரேட்டு இங்கேருந்து எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. வேறு இடத்துல இப்போ என்னன்னா என்ன ரேட்டு கேட்குறது, என்ன இது பண்ணுறது ஒன்றுமே புரிய. இதுதான் இப்போ இங்கே இது பஸ் ஸ்டாண்டு இருந்துச்சுன்னா எங்கள் நாங்கள் பொழைச்சிக்குவோம், பஸ் ஸ்டாண்டு இல்லைங்கும் போது எங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியல. இங்கே உள்ள சௌகரியம் வந்து வேறு எங்கேயும் கிடையாது, இங்கேயும் கிடையாது. இப்போ அங்கேருந்து மக்கள் இப்போ வந்து எல்லாம் சிரமப்படுறாங்க. அங்கே போனதுனால எல்லா மக்களுமே வேதனைப்படுறாங்க. நாங்கள் ஆட்டோவில் இனிமேல் எப்படிப்பா வர்றது, இப்போ இங்கேருந்து நாங்கள் போயிடறோம் வந்துடும், கிட்டத்தட்ட 25-30 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. அங்கேருந்து யார் மக்கள் இங்கேருந்து வருவாங்க? முன்னாடிலாம் ஒரு 500-800-1000 ரூபா சம்பாதிப்போம், இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. 500 ரூபா ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதில் டீசல் போடணும், வண்டி வாடகை கொடுக்கணும், 500 ரூபா வாடகை கொடுக்கணும், இதெல்லாம் போகணும். முக்கியமான வாழ்வாதாரமே இதுதான், ஆட்டோ தொழில் தான். இங்கேருந்து அங்கே போனதெல்லாம் நாங்கள் இங்கேருந்து போய் அங்கே போய் சவாரி பார்க்க மாட்டேன், அங்கே இருக்கவங்க விடவே மாட்டாங்க. பொதுவாக இந்த பஸ் ஸ்டாண்டு எடுக்கிறதுக்கு என்ன காரணம்னே தெரில. என்ன இதனால் பல எங்களுக்குன்னு கிடையாது, பல பேருக்கு நஷ்டிட்டு தானே வரும். இங்கே இருந்து பஸ் ஸ்டாண்டு அவ்வளோ தூரத்துக்கு மாற்றி போக்குவரத்து எல்லாத்துக்கும் பாதிப்பு தானே. இங்கே இருக்க ஏழை எவ்வளோ பேருங்க இங்கேருந்து அவ்வளோ போ பஸ் ஸ்டாண்ட் மாறுறதுனால தெரியுமா? சில பேருங்களுக்கு எந்த ஊருக்கு போகணும்னு தெரியாது. இது போல் சிட்டி பஸ் எது அங்கே கவர்மெண்ட் பஸ் எடுத்துக்கொண்டு அங்கே போட்டாங்க. இங்கே இருக்கவங்களுக்கு இங்கேருந்து போகணுன்னா 50-60 ரூபா கொத்து போய் ஆகணும். நண்பர்கள் எல்லாத்துக்கும் பொதுவாக பாதிப்பு தான். இங்கே டிராஃபிக் அதிகமாகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டிராஃபிக் எப்பயுமே இருக்கு, எங்கே போனாலும் டிராஃபிக் தானே, அங்கே ஓடி டிராஃபிக் இல்லாத இருக்குமா? நான் இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ வருமானம் சம்பாதிப்பீங்க? குறைஞ்சபட்சம் நான் என் குடும்பத்தை ஓடணும்னா எனக்கு 1000 ரூபா வேணும். இப்போ இந்த 15 நாள் கழிச்சு டிஎன்எஸ்டிசி பஸ்ஸுகள்லாம் முற்றிலுமா அங்கே வரப்போறது கிடையாது, அப்போ எந்த அளவுக்கு பாதிக்கு எந்த அளவுக்கு குறையும் நினைக்கிறீங்க? இப்போவே 1000 ரூபா இல்லை. நான் சொல்றது பார்த்தீங்கன்னா போன டிசம்பர்லேருந்து ஜனவரி பிறந்துருச்சு, 1.5 மாசமா இங்க ஆல்ரெடி எல்லாமே போயிச்சு. கேப்டன் இறந்தா போல அந்த கிரௌட் வேணா இங்க வந்துட்டு போயிட்டு இருக்க தேவை. கோயம்பேடுல கோயம்பேடு முடிஞ்சிச்சுங்க, அப்படின்னா தான் பண்ண போறாங்கன்னு தெரியல. எல்லாத்தையும் கொடுத்துட்டு தயவு செஞ்சு எங்களை மாதிரி ஏழை மக்களை பாருங்க. இங்க போனதுனால எங்களுக்கு பேர் இழப்பு தான். பஸ் ஸ்டாண்டு திறந்ததுல இருந்து ஓட்டுறோம், 2000 ஓபன் பண்ணாங்க, அதுலதான் ஓட்டிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு 1000 ரூபா ஓட்டுவோம், இப்போ அவ்வளோ எல்லாம் இல்லை, 500 ரூபா தான் கிடைக்குது. எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தான், பேர் இழப்பு. ஆட்டோ தான் ஓட்டி பிழைக்கணும், வேற எந்த தொழிலும் எங்களுக்கு தெரியாது. அதுதான் இங்கேயும் வந்து பஸ் வந்தால் எங்களுக்கு நல்லா இருக்கும், இயங்கணும் இயங்கணும். அது வந்து இப்போ சுத்தமாகவே வாழ்வதார சுத்தமாகவே கிடையாது. இந்த ஒரு சைடில் மட்டும் ஒரு 300-350 பேர் இருப்பாங்க சுற்றியிலுமே, மீதி வெளியே இருந்து வர்றவங்க பிழைக்கி வர்றவங்க எல்லாருக்கும் ரொம்ப சிரமம் தான். இதனால் ரொம்ப பாதிப்பு யாருக்குன்னா ஆட்டோ டிரைவர்களுக்கு மட்டும்தான், கூலி தொழிலாளி மாதிரி தானே. ஒவ்வொரு நாளும் வந்து எதனா ஓட்டினா தான் வருமானம், ஓட்டலைன்னா ஒன்றும் வருமானம்லாம் அவ்வளோ கிடையாது. ஒரு நாளைக்கு 400 ரூபா ஓடும், 200 ரூபா ஓடும், 300 ரூபா ஓடும் வாடகையே. ஒரு நாளைக்கு 300 ரூபா ஆட்டோவுடைய வாடகை, அது ரொம்ப வாழ்வாதாரம் எங்களுக்கு ரொம்ப பாதிக்குது. இதுக்கு என்னவோ அரசாங்கம் பார்த்து எதனா ஒரு நல்ல உதவிகளை இல்லாத ஏழை ஆட்டோ டிரைவர்களுக்கு எதனா உதவி பண்ணால் அதுக்கு ஒரு நல்ல ஒரு வழியாக இருக்கும். வண்டி எங்கே போக்குவரத்து இருக்குதோ அங்கே கண்டிப்பாக டிராஃபிக்ன்றது ஆவதாக செய்யும், ஆவாத ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் ஒரு ரீசனு. அதுக்கு தகுந்த வழி முறையை நம்ம போக்குவரத்து என்ன சரி பண்ணணுமோ அதை சரி பண்ணாவே எல்லாருக்கும் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ஐயா இங்கேருந்து 30 கிலோமீட்டர் யாரும் போக முடியாது, நல்லா வசதிகளாக போக முடியும், எல்லாரும் போக முடியாது. ரொம்ப கஷ்டம் இது இங்கேருந்து போகிறது. சிட்டிக்கு அது சம்மந்தமே கிடையாது, அது இது வந்து சென்ட்ரு கோயம்பேடு, எல்லாத்துக்கும் ஒரு வசதி இது, அது வந்து சம்மந்தமே இல்லை கொண்டு போட்டு வச்சுருக்காங்க. அது இப்போ நாங்கள் திருவண்ணாமலேருந்து வரோம், இங்கே கோயம்பேட்டில் இறங்கி மெட்ரோவில் போய் ஹைகோர்ட்டில் இறங்குறோம். ஹைகோர்ட் வேலை முடிச்சுன்னா அங்கேருந்து ட்ரெயின் மெட்ரோவில் வரோம், இங்கே கோயம்பேட்டில் இறங்குறோம், நேராக வீட்டுக்கு போகிறோம். நாங்கள் அங்கே போட்டாக்கா அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து இதுலேருந்து மெட்ரோ பிடிச்சி எங்களுக்கு போனால் ரொம்ப சிரமமாக இருக்குது, அலைச்சல் நிறைய இருக்குது, எல்லாருக்கும் சிரமம் தான். அது வட சென்னையிலேருந்து, வேசார்பட்டிலேருந்து, வண்ணாரப்பட்டியிலேருந்து, இப்போ பெரம்பூர்லேருந்து, துறைமுகத்துலேருந்து இங்கேருந்து போகிறதுக்கு எல்லாம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். பொதுவாக வந்து பெருங்காலத்தூர்லேருந்து மதுரை வழியில் வந்தால் 25 நிமிஷத்தில் இந்த வண்டி வந்துடும், எந்த வண்டி இந்த ரூட் பஸ் வந்துடும். ஆனால் அங்கேருந்து இறங்கி இங்கேருந்து இறங்கி அங்கே போய் இங்கே போய் இங்கே போயினா இது வட சென்னை மக்களுக்கு பயங்கர
இது பெரிய இடி. அது மாத்திரம் இல்லை, எல்லாருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. வடசென்னை மட்டும்தான் பாதிக்கப்பட்டது. இதெல்லாம் கேள்வி பார்த்தீங்கன்னா கோயம்பேடு வேறு தூக்க போகிறேன்றாங்க. கோயம்பேடு தூக்கி போய் அங்கே போயிட்டு என்ன பண்ணுறது, ஒரு நேரம் லேடிஸ் தனியாக வருவாங்க. வந்துட்டு இங்கே வந்தாங்கன்னா ஒரு ஆட்டோவிலேயே இதில் பிடிச்சி ஒரு அரை மணி நேரத்தில் போயிடலாம், 20 நிமிஷத்தில் போயிடலாம். அங்கேருந்து போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? பர்டிகுலராக இங்கே டிராஃபிக் ஜாம் ஆகுறது இந்த ஆம்னி பஸ்ஸால் தான். இங்கே இருக்கிற நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 சாயந்தரம் 6 நைட்டு 10 மணி வரைக்கும் தெரியும், ஆட்டோக்காலுக்கு தெரியும். ஆம்னி பஸ்ஸால் தான் டிராஃபிக். மப்சல் வண்டிக்கு இங்கே இருக்கணும். மப்சல் வண்டிக்கு இங்கே இருந்ததுன்னா இப்போ என்ன ஆகும், அங்கே போகிறவன் அங்கே போவான், இங்கே போகிறவன் அங்கே போகிறவெல்லாம் ஐக் கொஞ்சம் இதுவாக தான் எல்லாம் வந்து பேக் எடுத்துக்கணும். இது போய் கண்டிப்பாக ஆட்டோவில் தான் போவான். இங்கே வரவனா வானத்தில் வந்து இங்கே போயிடுவான். ஏழைங்க நடுத்தர பக்கம் இங்கே வடசைல யார் இருக்கிறா, பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்டவங்களுக்கு சாதாரண மக்கள் தான் இருக்கிறான். அவங்களுக்கு வந்து இடி தலையில இடிய போடாதீங்க. ஆஸ்டிக் கிளாக்ஸ் அண்ட் வில்லர்ஸ் கால் 843-843-1800.